வணக்கம் குட்டி சொர்க்கங்கள். உலகத்தோட முதல் காவியமான ராமாயணத்தை எழுதியவர் ஸ்ரீ வால்மீகி பகவான். அவருடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற கதைய நாம ஒரு பாதி பார்த்தோம். மீதி கதையை இங்க தொடர்றோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கறேன். காட்டு வழியா போற வழிப்போக்கர்கள்ட்ட இருக்க பணம் நகை இவைகளை எல்லாம் கருணையே இல்லாம அடிச்சு துன்புறுத்தி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான் ரத்னாகர். அந்த நகை பணங்களை கொண்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தேவரிஷி நாரதரை எதிர்கொண்டான். அவர்கிட்டையும் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணான். தேவரிஷி நாரதர் ரத்னாகருடைய மிரட்டல்களுக்கு பயப்படாம பிறருக்கு துன்பம் கொடுக்கறது மூலமா உனக்கு மகா பாபங்கள் வந்து சேரும். நீ யாருக்காக இதையெல்லாம் செய்கிறியோ அவங்க உன்னுடைய பாபங்களில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க, நீ வேணா போய் கேட்டுட்டு வான்னு சொன்னார். தன்னுடைய குடும்பம் தன் மேலே உயிரையே வச்சிருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த ரத்னாகர் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? அவங்க அம்மா அப்பா கிட்ட போய், அம்மா அப்பா, இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக பல பேருடைய நகைகளை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரேன் டெய்லி. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, நம்மளே சபிக்கிறாங்க, இதனால எனக்கு பாப்பம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி என்னோட பாப்பத்தில் நீங்களும் பங்கெடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டான். என்னன்னு கேட்டா, என்னோட பாவத்துல நீங்க பங்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. உடனே அவனோட அப்பா அம்மா சொன்னாங்க, தம்பி, உங்களைய நாங்க சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்கோம். எங்களோட வயசான காலத்துல எங்களை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நாங்க எப்படி உங்களோட பாவத்துல பங்கு எடுத்துப்போம்? அதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமே இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரே ஷாக். அம்மா அப்பா சொல்ற இந்த பதில அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டு அவனோட மனைவி கிட்ட போய் கேட்டான். அவனோட மனைவி கிட்ட இந்த மாதிரி, நீயாவது என்னோட பாப்பத்துல பங்கு எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டான். அப்பா அவன் மனைவி சொன்னாங்க, என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நீங்க, என்னைய காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட பாவத்துல நானா பங்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவனோட மனசெல்லாம் உடஞ்சே போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறான், என்னடா இது, யாருக்காக நம்ம இத்தனையும் பண்ணமோ அவங்க நம்மளோட துன்பத்துல பங்கு எடுத்துக்க மாட்டேன்னு கை விரிச்சுட்டாங்களே, இவங்களுக்காக நம்ம இவ்வளோ பாடுபட்டோம், இவ்வளோ பேரை நாம கஷ்டப்படுத்தினோம், இவ்வளோ பேருடைய சாபங்களை எல்லாம் நம்ம வாங்கிட்டோம், அப்ப இந்த உலகத்துல நமக்காக யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே துக்கத்துல நாரத மகரிஷி கிட்ட ஓடினான். ஓடி போய் நாரத மகரிஷி கிட்ட ரொம்ப சோகத்துல, ரிஷி முனிவரே, நீங்க சொன்னது உண்மை, இந்த மாதிரி என்னோட வீட்டுல இருக்க யாரும் என்னோட பாப்பத்துல பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப 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 மனசெல்லாம் உடஞ்சி வருத்தமா நான் உணர்றேன், ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளவோ பேரை அடிச்சு துன்புறுத்தி வெட்டி கொன்னிருக்கேன், கை காலை வெட்டி இருக்கேன், அவங்களோட சாபங்களை வாங்கியிருக்கேன், இந்த பாப்பங்கள்ல இருந்து விடுபடுறேன், எனக்கு ஏதாவது வழி இருக்கா, கடவுள் உண்மையிலேயே என்னை மன்னிப்பாரா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கதி இருக்கா அப்படின்லாம் ரொம்ப புலம்புறான். எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேக்குறான். நாரத மகரிஷி ரத்னாகர் கிட்ட சொன்னாரு, நீ இந்த பாப்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு நான் உனக்கு கடவுளோட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாமங்களை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாரு. பூஜைகள்ல, வழிபாடுகள்ல, தியானங்கள்ல இந்த கடவுளுடைய நாமங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம், புரிஞ்சதா? அது நம்மள பலவிதமான அறியாமையில இருந்து நம்மளே விடுபடுத்தும். பொதுவா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களுக்கு, தோல்விகளுக்கு, அவமானங்கள், இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம்
கடவுளுடைய நாம ஜபம் நம்மளுக்கு நிறைய விதமான அறிவை கொடுத்து, கண்ணுக்கு தெரியாத அந்த பாப்பங்கள்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி நம்ம வாழ்க்கைய மேன்மைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. சோ நாரத மகரிஷி அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ரத்னாகரை கூப்பிட்டு கொஞ்சம் மந்திரங்களை உபதேசம் பண்ணாரு. ஆனா ரத்னாகர் இதுவரைக்கும் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து எதுவும் படிக்காம இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்காம இருந்ததுனால அவனால ஒரு மந்திரத்தை கூட வாய் விட்டு சொல்லவே முடியல. அவன் ரொம்ப தடுமாறான், எதுவுமே அவனோட வாயில நுழையில. சரின்னு முடிவு பண்ணி நாரத மகரிஷி என்ன பண்ணார், உனக்கு ரெண்டே ரெண்டு எழுத்துல இருக்கக்கூடிய ராம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லித்தரேன், அதையாவது சொல்லு அப்படின்னா. ராமாங்கிற மந்திரம் கூட அவனுக்கு வாயில வரல. ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாரத மகரிஷி என்ன பண்ணார், சரிப்பா இங்க வா அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட பேர் என்னன்னு கேட்டார். சாமி இது பேரு மராமரம் அப்படின்னு சொன்னார். என்ன மரம்? மராமரம். சோ இந்த மரத்தோட பேரை நீ திரும்ப திரும்ப சொல்லேன் பாக்கலாம் ஒரு அஞ்சு முறை அப்படின்னு கேட்டார். நீங்களும் நானும் சேர்ந்து சொல்லி பார்க்கலாமா? மராமராமராமராமராம என்னன்னு வந்துருச்சு? அப்படி ஒரு அழகான மேஜிக்கான மரத்தோட பேர் அது. இந்த மராமரத்தோட பேரை ரிப்பீட்டடா நீ சொல்லிட்டே இரு. ராமன் வந்துடுச்சு பத்தியா இப்ப உனக்கு, இதை நீ திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இரு. இதுவே உனக்கு எல்லா மேன்மையும் கொடுக்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆசீர்வதிச்சுட்டு அவன் போயிட்டார். நாரத மகரிஷி சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை நல்லா உள் வாங்கிக்கிட்டு மராமராமராமரானா ராம 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 ராமன்னு உடனடியா அங்கேயே உட்கார்ந்து தான் செஞ்ச பாவங்கள்ட்ட இருந்து தனக்கு விடுதலை வேணும், கடவுளுடைய அருளை பெறணும், தன்னுடைய அறியாமையெல்லாம் நீங்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுளை நேர்ல பார்க்கணும், இப்படியெல்லாம் அவன் ரொம்ப ஒரே சிந்தனையோட அப்படியே அங்கேயே உட்காந்து ராம ராம ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொல்லி 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 நாட்களாகுது, வாரங்களாகுது, மாதங்களாகுது, வருடங்களாகுது. நம்ம நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, உரு ஏற திரு ஏறும்னு. சரியா? அப்படி அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விதமான அறியாம, நிறைய விதமான சோகம் எல்லாம் நீங்கி அவரு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைறாரு. இங்க எல்லாமா வெளிப்பட்டிருக்கதா அந்த இறைவன் ரொம்ப அன்பும் கருணையும் அறிவோட வடிவமாகவும் இருக்கிறாரு. அந்த இறைவன் அவருடைய ஹிருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுறாரு. அவர் பல வருஷமா அங்க தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால அவர் சுத்தி கரையான் புற்றே வளர்ந்துருச்சு. காடுகள்னா அப்படிதானே இல்லையா? கரையான்னா என்ன? கரையான் அப்படின்னா எறும்பு மாதிரியா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். அது என்ன பண்ணா அங்க இருந்து நல்ல மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சு ஒரு புத்து மாதிரி கட்டிடும். பாம்பு புத்துன்னு சொல்றோம் இல்லையா? பாம்பு புத்து எல்லாமே பாம்பு கட்டுறது கிடையாது, கரையான்கள்லாம் கட்டி வைக்கும், அதுல போய் பாம்பு ஜம்முன்னு வாழும். சரியா? அது மாதிரி அவரை சுத்தி மண்ணே மூடிடுச்சு, கரையான் புற்றே ஆயிடுச்சு. ரொம்ப வருஷங்களா அவர் ராம மந்திரத்தை சொல்ல 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 அவருடைய ஹிருதயத்துல இருந்த அறியாமை எல்லாம் நீங்கி இறைவன் அறிவு வடிவமா காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார்? அறிவு வடிவமாய் காட்சி கொடுக்கிறார். இறைவன் ஞான வடிவமா காட்சி கொடுக்கிறார். எல்லா ஞானமும் உண்டாகிற மாதிரி அனுகிரகம் பண்றார். அவனுடைய அறியாமை எல்லாம் வழங்குது. அவர் ரொம்ப சாந்திய உணர்றாரு. எல்லாமா இங்க வெளிப்பட்டு இருக்கிறது அந்த ஒரே இறைவன் தான்ற அந்த அன்பை உணர்றாரு. அப்படி ஞானத்தை அடைஞ்ச ரத்னாகர் தன்னை சூழ்ந்திருந்த அந்த கரையான் புற்றெல்லாம் உடச்சிக்கிட்டு எழுந்து வர்றார். அப்படி எழுந்து வந்ததுனால கரையான் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத மொழியில வால்மீகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வால்மீகம் புற்ற உடச்சிட்டு வந்ததுனால ரத்னாகருக்கு வால்மீகி ரிஷி அப்படின்னு பேர் வந்துச்சு. என்னன்னு பேர் வந்தது? வால்மீகி ரிஷி. வால்மீகி ரிஷி பிற்காலத்துல ஸ்ரீராமர் சீதா தேவிய பத்தி அந்த ராமாயண காவியத்தை அற்புதமா சம்ஸ்கிருத மொழியில எழுதினார். அதுக்கு வால்மீகி மகரிஷியோட இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம யாரும் அடுத்தவங்களோட பொருளை ஆசைப்பட கூடாது. ரெண்டாவது, நம்ம வந்து துன்பம் கொடுத்தா நம்மளுக்கும் அதே துன்பம் வரும். மூணாவது,
நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம சாமியோட நாமத்தை நம்ம எவ்வளோ வாட்டி சொல்றோமோ அவ்வளோ நிறைய நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். வெரி 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 குட் அஸ்தி, ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் நிறையா கடவுளோட நாமங்களை சொல்வீங்களா உங்கள் வாழ்க்கையில்? சொல்லுவேனே. ரத்னாகருக்கு என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணார் நாரத மகரிஷி? ராம ராமன் சொல்லிட்டு. ராம மந்திரத்துல எத்தனை எழுத்து இருக்கு? ரெண்டே எழுத்துள்ள கடவுளோட ராமங்கிற மந்திரத்தை சொன்னா, எவ்வளோ ஒரு பெரிய கொள்ளக்காரனா திருடனா பாப்பியா இருந்த ரத்னாகர் எவ்வளோ உலகத்துக்கே ஞானத்தை யுக யுகமா கொடுத்துட்டு இருக்கிற ராமாயணத்தை எழுதக்கூடிய மிகப்பெரிய ஞானியா ஆயிட்டார். சரியா? நாம கூட ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டா ரொம்ப பிரைட்டான லைஃப லீட் பண்ணுவோம். சொல்லுவோம் நாம ராம மந்திரத்தை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஹலோ குட்டீஸ், குட்டீஸ் வர்க்கங்கள் யூடியூப் சேனல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் கதைகள், சிவனடியார் கதைகள், தெய்வீக கதைகள், தேசபக்தி கதைகள், நச்சிகேதா ஸ்டோரி, பாகவத கதைகள், யோக வீடியோக்கள், எளிய ஸ்லோகங்கள், தமிழ் பிரார்த்தனைகள், தோடகாஷ்டகம் வீடியோக்கள், குட்டி குட்டி இதயங்களினுடைய பெரிய பெரிய சந்தேகங்களுக்கான அழகான பதில்கள், பண்டிகைகள் அதற்கான காரணங்கள், இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அழகான படங்களோட அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அவைகளை பிளேலிஸ்டில் போய் தேர்ந்தெடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட அறிவை நல்லா வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்து இந்த நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர எனக்கு உதவி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.